Hi guys, welcome back to my channel Super Smart. So iniki in the video la nama general tamil la part A oda class 4 da vandu paakaporum. So ena topic paakaporum nu pathina edirsol. So idhukku mundana video la class 3 varaikkum nama vandu pirithezhudhuga varaikkum nama paathirukkom. Neenga adha paakalena mele I button check pannunga. Adula ungalku na playlist koduthirken. Adula vandu part A la enna enna topic potrukkano ella topic oda video links ume vandu irukku. So ella videos ume vandu neenga free source a vandu detailed a vandu assess panni neenga vandu paakalam. So ipo edirsol na enna and வந்துட்டு நம்மளுக்கு प्रीवियस இயர் क्वेश्चन பேப்பர்ல எப்படி இதில இருந்து क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்கன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் So, உங்களுக்கு வந்துட்டு எதிர்சொல் அப்படினு சொன்னா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து opposite அப்படினு சொல்வாங்க அதாவது meanings and opposite meaningனா வந்து கொடுத்திருக்க வார்த்தையோட அர்த்தத்தை சொல்றதுதான் வந்துட்டு meanings அதாவது பொருள் அதுவே கொடுத்திருக்க வார்த்தையோட எதிர்மறையான வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் என்னன்னு சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா எதிர்சொல் அதாவது opposite அப்படினு வந்து சொல்வாங்க சோ இப்போ அவங்க வந்து ஒரு question கொடுத்தாங்கன்னா அந்த question க்கு opposite ஆன வார்த்தை வந்து எது அப்படினு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும் சோ இப்போ வந்து மேல் அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா அதோட opposite வந்து கீழ் சோ வலது அப்படினா அதோட opposite வந்து இடது அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அதோட opposite வார்த்தை வந்து கண்டுபிடிக்கணும் சோ உங்களுக்கு வந்துட்டு நம்ம books ல வந்து என்னென்ன question ரொம்பவே வந்து கம்மியான எதிர்சொல் தான் கொடுத்திருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் இந்த ஃபைலில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ அது ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஸோ என்னென்னா ஃபோர்த்து பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்சொல் எடுத்து எழுதுதல் ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அணுகு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து விலகு அடுத்து வந்து ஐயம் அப்படின்னா தெளிவு ஐயம்னா பயம் தெளிவுனா நம்ம தெளிவாக இருக்கிறது அடுத்து வந்து ஊக்கம் அப்படின்னா சோர்வு அப்புறம் உண்மை அப்படின்னா பொய்மை மகளிர் அப்படின்னா ஆடவர் அரசன் அப்படின்னா அரசி பெண் அப்படின்னா ஆண் மாணவன் அப்படின்க்கு ஆப்போசிட் வந்து மாணவி சிறுவனோட ஆப்போசிட் வந்து சிறுமி தோழியோட ஆப்போசிட் தோழன் எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் ஆப்போசிட் வந்து உறவினர் ஸோ அடுத்து இரவலர் அதுக்கு ஆப்போசிட் வந்து புரவலர் அடுத்து வந்து சரி ஆப்போசிட் வந்து தவறு ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் மாதிரி வந்துட்டு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் வந்து புக்கில் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான எதிர்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்சொல் டேஷ் ஸோ நீக்குதல் அப்படின்ற வார்த்தைக்கு எதிர்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஸோ நீக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன சேர்த்தல் அப்படின்றது தான் ஆன்சர் அப்புறம் வந்து எளிது இது மேலேயே வந்து பார்த்தோம் ஸோ எளிதோட ஆப்போசிட் வந்து அரிது நெக்ஸ்ட் வந்து உதித்த அப்படின்ற சொல்லோட ஆப்போசிட் வந்து உதித்துறதுனா வரைகிறது ரேஸ் ஆகிறது அதுவே வந்து அதுக்கு ஆப்போசிட் என்னது மறைஞ்சு போகிறது அதான் மறைந்த அடுத்து வந்து சோம்பல் அப்படின்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது ஸோ சுறுசுறுப்பு ஸோ அடுத்து வந்துட்டு இளமை அப்படின்ற வார்த்தையோட ஆப்போசிட் வந்து முதுமை நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஐ அப்படின்ற வார்த்தைக்கு வந்து கீழே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்க எதிர்சொல்லாக வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் மட்டும் நான் ரெஃபரன்ஸுக்கு காட்டுறேன் ஸோ அந்த க்வெஸ்சன் பேப்பரில் எப்படி வந்து எதிர்சொல்லிலேருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் குவஸ்டின் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர் டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற குவஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன் நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு க்வெஸ்சன் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு க்வெஸ்சன் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்
ஸோ நான் என்ன கொஷின் பேப்பர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏவோட 2022 கொஷின் பேப்பர். ஏன்னா சிலபஸ் வந்து மாற்றி ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாமே வந்து 2022 தான். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கொஷின் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு எதிர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மேதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேதையோட ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேதை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ரெண்டாவது ஃபார்மேட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா புனையினும் புல்லென்னும் நட்பு அப்படின்னு ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு இதில் புல் அப்படின்றதுக்கு பொருத்தமான எதிர் சொல்லை தேர்வு செய்க. ஸோ புல்லுன்ற வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதோட எதிர் சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கான பார்ட் ஏல ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. ஸோ அதில் நிறையா பொருள் வந்து நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கிளப் பண்ணி உங்களுக்கு நான் பிடிஎஃப் காட்டினேன். ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா பொருளும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ புல் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழான அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலான. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இது இல்லாமல் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அவங்களே வந்துட்டு இப்போ நம்ம அந்த பிடிஎஃப்ல பார்த்த மாதிரி இப்போ மாணவன் மாணவி பெரியது சிறியது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து எது கரெக்டான எதிர் சொல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா வந்துட்டு மூணு கரெக்டாக கொடுத்துட்டு ஒன்று தப்பாக கொடுத்துட்டு தப்பாக எது வந்து எதிர் சொல் மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லலாம் கூட இந்த எதிர் சொல் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்த அந்த குரூப் டூ டூ ஏ க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக எதிர் சொல்லணும்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்து அந்தலேருந்து ஒரு வார்த்தையோட எதிர் சொல் வந்து என்ன அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதிர் சொல் டாபிக்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்போசிட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க வார்த்தையோட ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் வந்துட்டு போதும். இது வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். உங்களுக்கு நான் புக்கில் இருக்கிற க்வெஸ்சனும் கிளப் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்ட்டியோட அடுத்த டாபிக் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து நான் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் இருக்க ஆப்டிடியூட் க்வெஸ்சன் அப்புறம் வந்துட்டு மற்ற க்வெஸ்சன்ஸ் அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து நான் போட்டுட்டு வரேன். அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு பேரலாக ஹிஸ்ட்ரி பாலிட்டி அப்புறம் வந்துட்டு தமிழ் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ சோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.